ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற பதிவுல நிறைய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய தகவல்களை வந்து அம்மன் அடிகளார் பகிர்ந்துகிட்டாங்க. இது அதனுடைய தொடர்ச்சி. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் இந்த பதிவுல. குறிப்பாக நம் இந்திய தேசத்தில் நடக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் பற்றியும், அண்டை தேசங்கள் உலக அரசியல் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் கேட்க போறோம். கவனமா பாருங்க, நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். இப்ப நம்ம அண்டை தேசமான ஸ்ரீலங்கால ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை, ஒரு பக்கம் வந்து பொருளாதார நெருக்கடி எல்லாம் ஏற்பட்டிருக்கு. மேற்கொண்டு இது எப்படிதான் போகும் உங்களுக்கு? அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை வரும். அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு தான் இருக்கும், இன்னும் நீடிக்கும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம், அதாவது ஏப்ரல் மே ஜூனுக்கு அப்புறம் இது இன்னொரு 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஜூன் 2022 இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி இப்ப சொல்லக்கூடியதுன்னா, நம்ம இதுலயே வந்து நிறைய தீ விபத்துகள், போன் சம்பந்தப்பட்ட எரர், கம்யூனிகேஷன் நம்ம இதுலயே நிறைய நடக்கும். அதே மாதிரி எப்படி சொல்லணும்னா, டெல்லி கல்கத்தா, நம்ம ஸ்ரீலங்காங்கிறதே அதனுடைய கீழே நேரா அங்கதான் வருது. அதுல வந்து கன்னியாகுமரி, நம்ம எல்லையில வந்து கன்னியாகுமரி நீரால் நெருப்பால கொஞ்சம் பிரச்சனைகள், எல்லை சம்பந்தப்பட்ட போர் பிரச்சனைகள், அதுக்கு தகுந்த இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அந்த செவ்வாய் பகவான் ராகுவோட சேர்ந்தாலே சண்டைன்னு சொல்லுவாங்க. நிறைய ஜாதகாரங்களே பிரெடிக்ட் பண்ணிடுவாங்க. இது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே பிரெடிக்ஷன் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. போர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், பனி சரிவுகள் ஏற்பட்டு நிறைய அந்தமன் தீவுலாம் உள்ள மூழ்கிறதுக்கு நிறைய 90% வாய்ப்பு உண்டு. நம்ம சொல்ல முடியாதுல, நம்ம கடவுள் இல்லல, கடவுள் பிள்ளை தான், அவ வாக்கு கொடுக்கல. நான் இந்த காதலுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றேன், ஒரு எச்சரிக்கை. அதாவது என்னால வந்து ஒரு விஷயம் நல்லது கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, எச்சரிக்கை பண்ண முடியுங்கன்னா நான் பயம் காட்ட மாட்டேன். பொதுவாகவே நான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு விஷயத்துக்கு தீர்வு சொல்லணும்னு சொல்ற பையன். அப்படி இருக்கும்போது அங்க நீங்க பயந்து அங்க இங்க ஓடுன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே அந்தமான வேலை செஞ்ச ஒரு பையன் கூட சொன்னேன், உங்க ஏரியாவில் நீங்க திருப்பதிக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டியதானே, எம்பெருமாள் நாராயணன் கட்ட வேண்டியதானே அப்படின்னா, அந்த ஊர்ல கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டப்ப. இப்போ அந்த ஒரு பையன் வச்சு டிசிஷன்லாம் கிடையாது, ஒரு தெய்வம் போய் அதை காப்பாத்திருமா அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல 10 சொல்லும்போது 10 கமெண்ட் வேற மாதிரி போகுது. அதாவது சார், நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர்த்திட்ட நீ தீர்வு தேடுறதுக்கு, உன் பிரச்சனைக்கு நீ தீர்வு தேடணும். 10 வீட்டுல நீ எடுத்தினா அதுக்கு பேர் பிச்சை, நம்ம வீட்டுல ஆக்குனா அதுக்கு சோறு. நம்ம மக்கள்லாம் திருந்த மாட்டாங்க, 10 வீட்டுக்கு தான் கேட்பேன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் இதுல என்ன பேசுறேன், அதுல என்ன குறை கண்டுபிடிக்க, நொர நாட்டையும் தான் பார்ப்பான். நான் அதனால கண்டுக்கவே மாட்டேன். நம்மளை தேடி வர்ற மக்கள் நிறைய சார், விஐபில இருந்து எது வரைக்கும் நான் தான் சொன்னேன். தமிழ்ச்சேடு திரைப்படத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கெல்லாம் வந்து எனக்கு ஐயானா நைனா, என்ன இந்த வயசுல எல்லாம் என்ன அப்பான்னு கூடுவாங்க. அவங்க என்னோட பெரியவங்க, வயசானவங்க எல்லாம் காலில் விழும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் சொல்லுவேன், என் வயசு நீங்க என்ன பேரனா பாருங்கன்னு, உங்களை நாங்க விழல, உங்க கிட்ட இருக்க அம்மனை நினைச்சு விழுகிறோம் அப்படின்னு சொல்லி விழுந்துருவாங்க. நான் அப்பவும் அம்மா உன்னை நினைச்சு விழுகிறேன்னு சொல்றாங்க, அதை நீ காப்பாத்தமே. நாளைக்கு செத்துருவான்னு சொன்னவெல்லாம் பொழைச்ச கதை நிறைய இருக்கு. நாளைக்கு செத்துருவான் டாக்டரே சொல்லிடுவாரு. அதே மாதிரி ஒருத்தங்க வந்து கல்யாணம் லேட்டுன்னு சொல்லிட்டு வருவாங்க. கல்யாணம் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் உடனே கூடுறது, குழந்தையே இல்லவங்களுக்கு 3 குழந்தை இருந்தது ஆற்காட்டிலேருந்து அவங்கெல்லாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னா, இந்த ஆன்மீகத்தை பத்தி நான் சொல்லுது இது பழிச்சிருக்கு, நீ சொன்னது இது மாதிரி பழிச்சிருக்கு, நிறைய லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சரி, இவ்வளவு உங்களுக்கு செய்யக்கூடிய உங்களுடைய தாய்க்கு கௌமாரி அம்மனுக்கு நீங்க என்ன செய்யணும்னு? சார், அம்மனை நான் தேடி போகல சார், எந்த சாமியும் நான் தேடி போகல, அதுக்காக தவம் இருக்கல, விரதம் இருக்கல. நான் மனிதன், என்னை இயக்குவது நான் தான் சொன்னேன், இறைவன் படைப்பில் மறுபடியும் ஒருக்க பதிவு பண்றேன், இறைவன் படைப்பில் முதல் படைப்பு பிரம்மாஸ்திரம்னா, இறைவன் படைப்பில் நான் பிரம்மாஸ்திரம். என்ன நோக்கத்துக்காக நீங்க எந்த அம்பு விட்டாலும் போய் விட்டுட்டு அங்கே இருந்துரும், ஆனா பிரம்மாஸ்திரம் அதனுடைய இலக்கை செஞ்சுட்டு திருப்பி கங்கையில கழுவி கடைசியில இறைவன் கைக்கு போய் சேர்ந்துருமா. எல்லா உயிரும் இறைவன் காலு கீழே போச்சுன்னா நான் கையில போய் உட்காந்துருவேன், ஏன்னா அவன் எய்த அம்புதானா. அப்போ என் செயல்பாடு போறது தான், இயக்குறது வந்து வில்லும் இதுமா இருக்கா, வில்லுக்கு விஜயம் நம்ம ராமன் தான், அர்ஜுனன் எல்லாம் கிடையாது. நீங்க சென்ற பதிவுல வந்து இந்த அம்மனை வந்து காளியின் அம்சமா துர்கையின் அம்சமா சொன்னீங்க. டெல்லியில அதுக்கான கோயில்லாம் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல இங்க சென்னையிலேயே அதுக்கான கோயிலை உருவாக்கணுங்கிற ஒரு விஷயம். ஆமா சார், அம்மனுக்கு சப்தகன்னி 7 பேத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஆலயம் இல்லை, அதனால ஸ்ரீதேவி முத்தாரம்மனை நல்லா
கர்ப்பபீடமா நிறுத்தி ஏழு சப்தகணிகளுக்கும் தனித்தனி ஆலயமா நிறுத்தி பெரிய லெவல்ல செய்யணுங்கிறது என் எண்ணம் தான். ஆனா இதுவே ஒரு 5,000 கோடி 10,000 கோடி சொத்து ஒருத்த வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை இவன் நிவர்த்தி பண்ணா அவங்களே கட்டிடலாம். இந்த மாதிரி 10 பேர் சேர்ந்து ஆலயம் கட்டணும்னு விதி இருந்ததுன்னா எனக்கு எல்லாம் சின்னதா கோயில் கட்டி அவங்க வழி நடத்தினா ஒன்னே ஒண்ணுதான். இந்த 4 பேர் கட்டி 4வது நாள் ரோடு விரிக்க போறேன் இடிக்கிற கோயில் எல்லாம் கிடையாது. ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாம் ஆசை கிடையாது. தஞ்சை பெரிய கோயில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட 1 அடி பெருசா இருந்தாப்போ. அம்மன் மேல அவ்வளவு பக்தி பாசம். அதுக்கான வாய்ப்பு மக்களுக்கு யாருக்கு கிடைக்குதோ பாப்போம். அதெல்லாம் கூட்டிட்டு வந்துருவான். 4 பேர் உயிரை காப்பாத்துனா இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இங்க உள்ள மாற்றங்கள் நிகழக்கூடிய ராகு திசையில, ஒரே நிமிஷம் அதை முடிச்சிடறேன். ராகு திசையிலங்கிறது சப்த நாடி 7, சப்த ஸ்வரம் 7, சப்த கன்னி 7. நான் சொன்ன கன்னிகள் சப்த கன்னி 7, சப்த நாடி 7, சப்த ஸ்வரம் 7, நம்ம உடம்புல இருக்கிற சக்கரம் 7, வாரத்தின் 4 7. அதுல ராகு திசைங்கிறது கரெக்டா போட்டிருக்கான். நான் காலிய ராகுவா போட்டேன். இந்த உலகத்தை காக்கணும்னா சப்த கன்னிகளை உலை நிறுத்தும் போது நான் சொல்ற ஆலயம் வந்துச்சுன்னா இந்நாடு காக்கப்படும், உன் வீடு காக்கப்படும். அப்ப செய்ய வேண்டியது உங்க கடமை அப்படின்னா அதுக்கு உண்டான நேரம் வந்தா செய்யும். ரொம்ப அற்புதமான விஷயம். இப்ப சென்னைக்கு ஒரு பேரழிவு வருதுன்னா இது மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்தலங்கள் எல்லாம் இருக்குதுன்னா அது காப்பாற்றப்படும். நம்ம கையில ஒண்ணும் கிடையாது சார். நான் மனித பிறவி. நான் மனித பிறவிங்கிறதுக்கு பேர் தான், மனித உடலுக்கு பேர் தான் பிண்டம். நம்மளால சோத்தை உருட்டி பிண்டம் பாங்க. நான் அந்த ஐயர் கதைக்கு போல இந்த பிண்டம் அழியும், இயற்கைக்கு இது உரம். நான் என்னைக்கும் இந்த உடல் அழியும், மானிட உயிர் அழியாது. அதனால அழியா புகழ்ங்கிறது எனக்கு வேண்டாம். என் அன்னைக்கு அழியா புகழ் எப்பவும் இருக்குன்னா அவ காலடியில எத்தனை பிறவிங்களா, இதுக்கப்புறம் எடுக்கிற பிறவியெல்லாம் அவ காலிலேயே இருந்துட்டு போனேன், வெளியே வரல, வந்த பிறவி முடிச்சுட்டு போவோம். சரி, இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சில முக்கியஸ்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா? கண்டிப்பா. கொஞ்சம் முக்கிய பதவியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப காலங்கள் வந்து நேரங்கள் மோசம். ஏன்னா அரசு மற்ற விஷயங்களை பத்தி பேசும்போது இன்னைக்கு வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா போயிடுது. ஒருத்தங்களை பத்தி பேசிதான் இன்னொருத்தங்க வளர்றாங்கிற மாதிரியும் பேர் போயிடுது. எப்படிப்பட்ட பிரச்சனை? அவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாரையும் வந்து பாதுகாக்கிற இடத்துல வந்து ஆன்மீகத்துல இருக்கோம்னா ஆன்மீகங்கிறது தொண்டு. அவங்க அதை நினைச்சு பயந்து தேவையில்லாத விஷயங்கள இன்னொரு கருத்துக்களை. இப்போ எங்க அப்பாவை பத்தி எனக்கு பேசினா எனக்கு கோவம் வரும். இப்போ உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா ஒருத்தனுக்கு கோவம் வந்துடும். இப்படி இருக்கிற பட்சத்துல ஒருத்தர் பர்மிஷன் இல்லாம இன்னொருத்தர் பத்தி நம்ம பேசக்கூடாது. இப்ப தலைமை பொறுப்பு இந்த மாதிரி முக்கியமான பதவிகள் இருக்கும்போது அந்த செவ்வாய் அந்த இடத்துக்கு வரும்போது சூரியன் அந்த இடத்துல உச்சம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்குங்கிறதுனால இன்னும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் சனி வர 3வது பார்வையை பார்ப்பார். அந்த மாதிரி டைம்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும். இப்ப இந்த நேரத்துல இன்னும் இந்த ராகும் செவ்வாயும் சேரும் போது ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்றது, முக்கியமான பிரமுகர்கள் அதாவது பிரசித்தி பெற்ற நல்ல பேர் புகழோட இருக்கிறவங்க, இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க, பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைவங்க இருக்கிறவங்க, அதாவது சில பேர் வந்து பிளட் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க, ஹார்ட் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருந்துக்கணும். அப்படி இல்லைன்னா துர்கையை பிடிச்சிடணும், ஏமா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். போது காப்பாற்றணும். நான் தான் சொன்னேன்னே யம தர்மனுக்கு அம்சம் அங்கே இருக்குங்கிறனே. யமன் உயிரிட்டு வந்து மீட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னா நோய்ங்கிறது வந்து நாம நமக்கு ஏற்படுத்திக்கிட்டது தான் சார். நீங்க சொல்லக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் அறிந்த மிகப்பெரிய பிரமுகர்கள். மக்களுக்கு தெரியும், இவங்க பேர் சொன்னா தெரியும். ஆனா நான் இப்பதான் பர்டிகுலரா சொன்னேன்னா தவறா புரிஞ்சுக்குவாங்கிறத விட எனக்கு அரசியல் பத்தி தெரியாது, சினிமா பத்தி நிறைய தெரியாது. இந்த ஜாதகமும் நான் கத்துக்கல. இது எப்படி வந்துச்சுன்னு இன்னும் ஆராய்ச்சியும் பண்ணல. வருது போகுது, யாராவது கூப்பிட்டீங்க, இப்ப நீங்க இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் வந்தேன். இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்றீங்க எங்க சேனல் நல்ல ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, இன்னும் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னா உங்க சேனல் நான் கூட சொன்னேன் இதுக்கப்புறம் பிரசித்தி பெறும் அப்படின்னு. ஏன்னா இந்த காலத்துல சாமியார்கள் நீங்க போன பதிவுலயே ரொம்ப தெளிவா சொன்னீங்க, சாமியே யாருன்னு தெரியாத அவர்கள் சாமியார்களாக வேடதாரிகளாக நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு இவ்வளவு வெளிப்படையா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற மாதிரி பேசுறீங்க, உண்மையான தீர்வையும் தரீங்க, அது நிறைய பேருக்கு பழிச்சிருக்குன்னு சொன்னீங்க.
பட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மக்கள்கிட்ட இதுதான் வேணும் இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்காத மனிதரா இருக்கீங்க. எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் சார். நான் ஃபீஸ் வாங்குறேன்னா இறைவனே இறைவன் தொண்டு செய்யறவன் செய்யற வேலை என்னன்னா இறைவன் பேரை வந்து நல்லா தெரிஞ்சுங்க. இறை தொண்டுங்கிறதே நீங்க பிச்சை எடுக்கிற தொழில் தான். ஏன்னா இறைவன் தொண்டுங்கிறதே பிச்சை எடுக்கிற தொழில் தான். நீங்க ஐயர் நான் வந்து பூசாரின்னு வச்சுக்கோமே, என் தட்டுல விழுகிற காசு அந்த சாமியை நினைச்சுதான் போடுவான், பூசாரியை நினைச்சு கிடையாது. அந்த தட்டு தான் எனக்கு போஜனம். அப்படி இருக்கும்போது அந்த சேவைக்காக என்ன படைக்கப்பட்டிருக்குன்னா நான் ஏன் தொண்டை செஞ்சுட்டு போறேன்? அந்த தட்டுல 500 ரூபா கட்டும் விழும், 5000 ரூபா கட்டும் விழும், 50 பைசாவும் விழும். எண்ணம் போல் வாழ்க்கை. நீ தாராள மனசு இல்ல, அவன் கஷ்டத்தோட இருப்பான். அந்த 50 பைசா போட்டவனுக்கு நாளைக்கு நல்லது நினைச்சா அவன் 50 கோடி போடுவான். அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராது. நம்மளால என்ன சொல்லுவான்னா ஆல்ரெடி ஒருத்தன் பிரச்சனையோட போறான், ஒருத்தன் 500 கோடி சொத்து லாக் ஆயிடுச்சு, அவன் கண்ணீரும் கம்பளியமா ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, நீ 5 லட்சம் ரூபா கூட நான் சரி பண்றேன்னா அவன் கடனை வாங்கி கடைசியில அவன் சூசைட் பண்ணி செத்துவான், 5000 கோடி சொத்தும் போயிரும். நீ ரிலீஃப் பண்ணி கொடுத்தா அந்த 5000 கோடி சொத்துல 50 கோடி ஓம் பேர்ல எழுதுறதை விட சாமி பேர்ல கொடுத்துருவான். திருப்பதி உண்டியல்ல நீ காசு போட்டாதான் வர முடியும்னு சொன்னா யாராவது போவாங்களா? நான் என்ன சொல்றேன், அவர் கேட்கல, பார்ட்னரா இவங்க மனசுல நினைக்கிறாங்க, கொடுக்கறாங்க, கொண்டு போய் கொடுக்கறாங்க, அதுக்கும் பேர் வச்சாங்க அவர் இன்னும் வட்டி கட்டுறாரு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கணக்கு பல நான் கணக்காப்பிலே போலான் இருக்கேன். இப்ப நீங்க சொல்ற விஷயத்தை பார்க்கும் எல்லாம் இங்க பணத்தை பாக்குறாங்க சார். இருக்கிறதுல மிகப்பெரிய செல்வம் நோயற்ற வாழ்வை குறையற்ற சொல். இப்படி ஒரு மனிதனை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நான் பார்த்ததுல எம்பெருமாள் நாராயணன் நான் வணங்க என் அன்னையும் தான் பார்க்குறேன். ஏன்னா அழியா உருவம் அப்படின்னு கொடுத்தது தான் நம் முன்னோர்கள் ஜீனியஸ். இயற்கை அழியா உருவம் அதை வணங்கினாங்க, இயற்கை அழியா உருவம் அதை வணங்கினாங்க. அதுக்கு கருங்கல்லில் சிலை பிடிச்சாங்க, அதுவும் அழியாது, அதில் வணங்கினாங்க. அடுத்து இப்போ இரும்பு உலோகத்தில் வணங்குறாங்க. நம்ம ஜீனியஸ் எல்லாம் இறைவனாக எதெல்லாம் வடிவமைக்கிறாங்களோ அதெல்லாம் அழியாது தான் இருக்கிறேன். மண்ணில் உருவமிச்சாங்க, அழியாது. மண்ணில் நீ எதை போட்டாலும் திருப்பி முளைக்கும். அப்போ இறைவனை நீ வணங்கும் போது உன் குடும்ப தலை தான். இப்போ ஜீனியஸ் இப்படி சொல்றது அல்ட்ராசிட்டி. நம்ம ஆளுகள்லாம் வந்து மொழிக்கு பேர் ஒன்று வச்சிருக்கான். மொழிக்கு பேர் வந்து இப்போ வந்து இங்கிலீஷ் மொழி, இந்த தமிழ் மொழி, இந்த மாதிரி எல்லாம் மொழிகளுக்கெல்லாம் வந்து நம்ம தாய்மொழி பற்று, தேசிய மொழி பற்று. பற்றுங்கிறது வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இருக்கணும் அப்படின்னா தேசப்பற்றுலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா பெருமைப்படணும். நீ வந்து ஒரு இது மேல நிறைய மொழிப்பற்று தேசப்பற்று இதெல்லாம் இருக்கட்டும், தப்பே கிடையாது. அப்போ உனக்கு தொற்று வராம பாத்துக்கணும் முதல்ல. மொழிப்பற்று இன்னொரு மொழி வந்து உள்ள வந்துருச்சுன்னா அது தொற்று. அப்போ உன் பற்று எங்க போச்சு? அப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல பற்று பற்றுன்னு பயங்கரமா பேசுவாங்க, கடைசியில தொற்று உள்ள வரும்போது பற்று எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிரும். சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் கேக்குறேன். இது நீங்க வச்சிருக்கிற உங்க வீட்டுல வணங்க அப்படி அம்மனை பற்றியதுதான். நீங்க திருப்பதி ஸ்தலம் இதை பத்தி எல்லாம் சொல்றீங்க, உங்க வீட்டிலேயே நீங்கள் வைத்து வழிபடக்கூடிய அம்மனுக்கு எந்த அளவிற்கான உயிர்ப்பு சக்தி இருக்கு? இப்ப திருப்பதிக்கு இணையான ஒரு அந்த அளவிற்கான ஒரு இதை உங்களால சொல்ல முடியுமா உறுதியாக? அப்படிலாம் சொல்ல மாட்டேனே. ரீசன் என்னன்னா இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன், அப்படி கிடையாது. நம்ம வந்து பெருமாளெல்லாம் குறைச்சு பேசக்கூடாது, அப்புறம் இந்த சாமி அந்த சாமி எல்லாம் குறைச்சு பேசக்கூடாது, என்ன ரொம்ப பெருமையாவும் பேசக்கூடாது. உலகத்துல உள்ள மொத்த சக்தி என் வீட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா கடவுள் நான் கிடையாது, நான் தொண்டன். உலகத்துல உள்ள மொத்த சக்தியும் இருக்கு. உனக்கு உனக்கு அந்த அனுகிரகம் இருந்தா நீ வந்து வணங்கி அதுக்கு உனக்கு அந்த நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க, ஒரே வரியில சொல்லிட்டீங்க, ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இருக்கு சார். என் அண்ணன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்றது, உலகத்துன்னு மொத்த பாசமே என் மேல வச்சிருக்கான்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த குறை தீர்க்கணும் தீர்க்க கூடாதுங்கிறது என்கிட்ட இட்ட கட்டளை கிடையாது. என்னை தேடி வர்றாங்கன்னா என்ன தேடி கிடையவே கிடையாது. நல்லா ஒத்துங்க, இந்த முருகப்பெருமாளை தேடி ஒரு நாய் கூட வராது. அன்னை பேரை சொல்றதுனால வெளிநாடு வெளி மாநிலம் எல்லாரும் எதுக்காக வர்றாங்க சார்? அவங்க குறைகளை எங்க போனா தீரும் மக்கள் அலைமோதுது. தீர்க்கக்கூடிய சக்தி அன்னையிடம் மட்டும்தான் உண்டு சார். இப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, தாய்ப்பால் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கண்டிப்பா உண்டு, ஆனா அழுதால் மட்டுமே கிடைக்கும். உனக்கு பிரச்சனையா கேட்டா மட்டும்தான் தீரும், நீ வந்து விழுந்து கேளுங்கிறேன். நானு இந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லை பிரச்சனை நாட்டு பிரச்சனை நிறைய தலைவர்கள் பிரச்சனை
நீ படைத்த இறைவன் காலில் விழுங்குற நான். இது புண்ணிய பூமி, இறை பூமி, இறை சக்தி ஒருபோதும் குறையாது. விதை என்னைக்கு முளைக்காதுங்கிற நம்பிக்கை உனக்கு, இந்த விதை முளைக்கவே செய்யாதுங்கிற நம்பிக்கை உனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த பூமி அழியும். அப்படி விதை அழியாம முளைக்காமலாம் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்க சொல்லும் போதுதான் உங்களுடைய அந்த எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மற்றவர்கள் தீர்வு கொடுக்காம பயமுறுத்தக்கூடிய இடத்துல நீங்க தீர்வும் கொடுத்து மேற்கொண்டு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை விதைக்கிறீங்க இல்லையா, பயம் அது ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு இல்ல சார், ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, ஐயோ அடிபட்டுருச்சு இனிமேல் எந்திரிச்சு ஓடவே மாட்டேன்னு சொன்னா அந்த குழந்தை ஓடாது, பயத்துல இருக்கும். நானும் சொன்னேன், குழந்தைகள் சொன்னோம், இதெல்லாம் என்னடா அடி, அப்பாவுக்கு இந்த இடத்துல கீறி தொங்கிட்டு இருக்கும்போது ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வீரம் வரும். நம்ம பேரு வீர தமிழன் சார், வீர தாய்ப்பால் ஊட்டிய என் தாய் மார்புல குத்துடான்னு சொல்லி வரலாறு படிச்சுட்டு நம்ம வீட்டுல போய் குப்புறப்படி தூங்குவான், திருத்த முடியாது. ஆனா கொஞ்சம் சொல்லுவோம் எப்படி, அதாவது சார் அதான் சொன்னேன், 2.5 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு கல்வி வந்து வியாபாரம் ஆக்குறதுங்கிறதுனா உனக்கு அறிவு இல்லாதவனா இருந்தா நீ பரவாயில்ல. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, காரணம் பள்ளைய பிள்ளைய படிக்க வச்சா நாளைக்கு அதுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு நீ என்ன சோறு சாப்பிடுவேன்னு நீ சொல்லு, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஒரு எல்லா குழந்தையுமே 5 குழந்தைய பெற்றதுன்னா 5 குழந்தையுமே நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. யாரு வீட்டுல 5 குழந்தையும் நல்லா இருக்கு சொல்லுங்க, கேட்டா சொல்ல அவன் தலையெழுத்துமா. அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் செய்யற, உனக்கு என்ன உண்டு, அதாவது கர்மா அப்படின்னா நீ என்ன சொல்ற, முன்னோர்கள் வழிபட்ட கத்துக்கொடு, தெரியாம நீ இந்த காலத்துக்கு நகரத்துக்கு தகுந்த மாதிரி நீ ஓடுற. சார் ஒரு சோப்பு போட்டா கிருமி பரவும்னு சொன்னாங்க, சரி ஒரு சோப்பு போட்டா கிருமி அழியும்னு சொன்னாங்க, உடனே நம்ம சோப்பு வாங்கி போட்டோம், கடலை மாவும் மண்ணையும் அள்ளி தேய்ச்ச நாம சோப்பு வாங்கி போட்டோம். எப்படி அப்பெல்லாம் ஸ்கின் டிசீஸ் வரல, சோப்பு வாங்கி போட்டோன்னா அடுத்தது என்ன சொன்னா, இந்த சோப்பு போட்டீங்கன்னா கிருமி பரவும்ண்ணா, ஒருத்தர் போட்டதை இன்னொருத்தர் போட்டா பரவும்ண்ணா, நம்மளால ஆளுக்கு ஒண்ணு வியாபார யுக்தி. நம்ம மூச்சு காத்து விட்டா இந்த இயற்கை நமக்கு எடுத்துட்டு நல்லது ஆக்சிஜனை தருதுன்னு சொன்னேன், நம்ம மூச்சு காத்து போட்டா இதை நான் ஓப்பனாவே சொல்லுவேன், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். இது மீடியாவுக்கு பயப்பட மாட்டேன், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் காத்து போட்டா கெட்டுடும். ஆமா ஆமா, நம்மளுக்கு அது எனர்ஜியா. ஆனா நம்ம உயிர் எதுல உருவாகுதோ, நம்ம ஒரு காய்கறி வச்சிருக்கோம்னா அது அழுகல, எதுல உயிர் உருவாகுதோ அதுல வந்து. ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயம், பழைய பாரம்பரிய இது எல்லாருக்குமே தெரியும், அறிவு இல்லாமலாம் கிடையாது. நவ பாஷாணத்தை அமிர்தமாக்கி அதை மருந்தாக்கி கொடுத்தவன் நம்ம முன்னோர், நவ தானியத்தை விஷமாக்குறவன் நம்மாலே, இவனுகளை திருத்த முடியாது. ஏதோ 10 பேர் 10 பேர்ல ஒருத்தன் கேக்குறானு சொல்லி கேட்டு பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். அற்புதமா சொல்லிட்டீங்க. இப்ப மறுபு ஒரு முக்கியமான விஷயம் மறுபடியும் நான் அதே கேக்குறேன். இப்ப நீங்க இங்க உங்க அம்மாவுக்கு உங்க தாய்க்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில் ஏற்படும் நினைச்சீங்கன்னா அது எங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்க பிறந்த ஊர்லயா அல்லது எங்க செய்தால் நல்லா இருக்கும்? சார் நான் பிறந்தது திருநெல்வேலி, எனக்கு எல்லை முக்கியம் கிடையாது. அவளுக்கு எல்லை நிர்ணயம் வந்து நான் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பிரமுகர் வந்து நான் இதைத்தான் பண்ண போறேன், அந்த அம்பாள் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா நான் பண்றேன், யாராவது எடுத்து செய்யும் போது அங்கேயும் எனக்கு தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு நான் பின்னாடி போய் கைகட்டி நின்றுவேன். நான் கடைசி வரைக்கும் தொண்டனா இருப்பேன். எவ்வளவு பெரிய கோயில் கட்டினாலும் அவனை அங்க கொத்தனாரா தான் இருக்க முடியும், கோயில் கட்டின பேர்ல கல்வெட்டு இருக்கும், அழியா புகழ் அவனுக்கு கிடைக்கும். எனக்கு புகழ் வேண்டாம், புகழ் எனக்கு வேண்டாம், என்ன தொண்டனாவே இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வணங்கக்கூடிய தாய் மற்றவர்களுக்கும் அருள் அதானே சார் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு கோயிலே ஒருத்தவங்க கட்டுறாங்கன்னா அந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு, புகழ் அவங்களுக்கு போட்டோம். நான் எங்க அம்மாவுக்கு உள்ளதான அருளும் கிடைக்கும்ங்கிறது தான் அவருக்கு கல்வெட்டுல பேரு சார், எனக்கு அவ காலடியில என்னைக்கு நிரந்தர இடம் சார், தொண்டரடி பொடியார். ஆமா, தொண்டர்களுக்கும் தொண்டு செய்யக்கூடிய ஒரு நல்லுள்ளம் படைத்தவராக ஆழ்வார்கள் பாடி வச்சிருப்பாங்க தங்களை. ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் சொன்னீங்க, முக்கியமா தேசங்களை பத்தி எல்லாமும் இந்த இதுல பதிவுல பேசணும். இது மாதிரி தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவிக்கு நீங்க வந்து இன்னும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கண்டிப்பா மீண்டும் நிறைய கருத்துக்களோட மக்களுக்கு நிறைய சிறப்பான விஷயங்களை சொல்லுவோம்.